இந்த இந்து என்பதை அடையாளத்தை அழித்தொழித்தவர். நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்தேன், ஆனால் சாகும் போது இந்துவாக சாக மாட்டேன். இந்து என்கின்ற அடையாளம் எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி இந்து என்பது என்கின்ற அந்த அடையாளத்தை உதறி தள்ளியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் இந்துவாக இருந்து கொண்டு இந்துவை அடையாளப்படுத்திக் கொண்டு பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் அங்கே அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு வருவது என்பது நாங்கள் சொல்லத்தான் முடியும். நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை நான் காவல்துறை பொறுப்பை ஒப்படைக்கிறேன். ஒன்றிய பாஜக அரசினுடைய ஏஜெண்டா இருக்கக்கூடிய ஆளுநர் ஒரு பக்கம், பாஜக தலைவர் இருக்கின்ற அண்ணாமலை ஒரு பக்கம், இப்படி பல்வேறு உதிரிகள் எல்லாரும் சேர்ந்து இந்தியை திணிப்பதற்கு, இந்தியை கட்டாயமாக்குவதற்கு, அல்லது இந்தியை பரப்புவதற்கு அதற்கான செயல் திட்டத்தை, வேலை திட்டங்களை அவர்கள் வந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி வந்து இலங்கையிலே அந்த தனித்த தேசிய இனத்தினுடைய அந்த இருப்பை பாதுகாப்பதற்காக விடுதலை புலிகள் கருவியேந்தி போராடினார்களோ அந்த சூழலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்க முயற்சிகிறார்கள். எப்படி திட்டமிட்டு சிங்கள குடியேற்றத்தை தேசிய இனத்தினுடைய அந்த பகுதிகளில் அவர்கள் திட்டமிட்டு நடத்துகிறார்களோ, சிங்கள குடியேற்றத்தை தமிழர் பகுதிகளில், அதே போல தமிழ்நாட்டில் இங்கே திட்டமிட்டு இந்திய குடியேற்றத்தை நிகழ்த்துகிறார்கள். அப்ப அந்த ஆரிய திராவிட யுத்தத்தை நீர்த்து போக செய்கின்ற வகையில, ஆரியத்துக்கு துணை செய்கின்ற வகையில, ஆரியத்தினுடைய எடுபடிகளாக இங்கே தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில், தமிழர் என்கின்ற பெயரில் இன்றைக்கு ஆரியத்துக்கு பார்ப்பனியத்துக்கு சேவகம் செய்கின்ற வேலையை இங்கே ஒரு கும்பல் இங்கே திட்டமிட்டு செய்கிறார்கள். அவர் யார் என்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை. திராவிட அரசியல் குறித்து, திராவிட மரபினம் குறித்து, ரேஸ் குறித்து புரட்சியாளர் அம்பேத்கர் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதெல்லாம் யாரும் இங்க இருக்கின்ற அரைவேக்காடுகள், இங்க இருக்கின்ற பேசுகின்ற தமிழ் தேசிய பேசுகின்ற போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற அரைவேக்காடுகளுக்கு அது புரியாது. ஆனால் கையெழுத்துக்கு நாம் தமிழர் என்று வேணால் சொல்லலாம். மரியாதைக்குரிய களப்போராளி தாளையூர் தங்கவேல் அவர்களுடைய வீரவணக்க செலுத்துகின்ற அந்த நாளாகவும், இந்தி மொழிக்கு எதிரான போராட்டமாகவும் மே 17 இயக்கம் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கின்றது. கடந்த நவம்பர் 26 மேதகு பிரபாகரன் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு நம்முடைய ஐயா தங்கவேல் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர், விவசாய அணியிலே பொறுப்பில் இருப்பவர். அவர் தொடர்ச்சியாக இந்த ஒன்றிய பாஜக அரசு இந்தியை திணிக்க முயற்சிகின்றது, அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே இது குறித்து தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள், அந்த நிலைக்குழுவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே இந்தி இங்கே திணிக்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேலத்திலே மரியாதைக்குரிய தோழர் தங்கவேல் அவர்கள் தனக்குத்தானே தீ வைத்து அவர் வந்து வீரச்சாவடைந்திருக்கிறார். அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த துண்டறிக்கையிலே மே 17 இயக்கத்தின் சார்பில் போடப்பட்ட இந்த துண்டறிக்கையிலே தன்னை மாய்க்காமல் வீதிக்கு வந்து போராடுவோம் என்கின்ற ஒரு அறைகூலையும் அழைத்திருக்க சொல்லப்பட்டிருக்கின்றது. இது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அறைகூலாக ஒவ்வொரு இளைஞர்களும் நாம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசினுடைய செயல் திட்டம் இந்தியை திணிப்பது, இந்தியை இந்தியா முழுக்க கொண்டு வருகின்ற அந்த செயல் திட்டத்தை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்த முயற்சி செய்து வருகிறார்கள். இது குறித்து திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள், இந்தியை ஒருபோதும் இங்கே தமிழ்நாட்டில் அனுமதிக்க முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை என்பதையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆனாலும் பல்வேறு வடிவங்களில் அவர் ஒன்றிய பாஜக அரசினுடைய ஏஜெண்டா இருக்கக்கூடிய ஆளுநர் ஒரு பக்கம், பாஜகவினுடைய தலைவர் இருக்கின்ற அண்ணாமலை ஒரு பக்கம், இப்படி பல்வேறு உதிரிகள் எல்லாரும் சேர்ந்து இந்தியை திணிப்பதற்கு, இந்தியை கட்டாயமாக்குவதற்கு, அல்லது இந்தியை பரப்புவதற்கு அதற்கான செயல் திட்டத்தை, வேலை திட்டங்களை அவர்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை இந்த நிலையில், இந்த சூழலில் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், இந்தியா முழுக்க தேசிய இனங்களுடைய அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையோடு இந்த போராட்டத்தை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு ஆளுநர் ஒரு பக்கம் இந்தியை பரப்புவதற்காக இங்கிருந்து காசிக்கு அழைத்து செல்கிறார். அங்கே சென்று இங்கே இளையராஜா உள்ளிட்ட அத்தனை பேருமே அங்கே தமிழில் தான் பேசினாங்க. இங்கிருந்து போனவங்க நம்ம மோடி அவர்களே தமிழ் காசி சங்கம் என்று சொல்லிவிட்டு அவர் அங்கே வந்து தமிழில் பேசவில்லை, அங்கே இந்தியைத்தான் அவர்கள் பேசினார்கள், அல்லது அவர் ஆங்கிலத்தில் பேசி அது மொழிபெயர்ப்பு செய்தார்கள். ஆனால் இந்தியை நாங்கள் பரப்புரை செய்ய, தமிழை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்கின்ற பெயரில்
இந்தியை பரப்புரை செய்கின்ற வேளையிலே அவர்கள் செய்கிறார்கள். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு, அதை இயக்குகின்ற ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் ஒரே நாடு என்பதை இந்து ராஷ்டிரமாக்கவும், ஒரே மொழி அது இந்தி மொழியாக்கவும், ஒரே மதம் அது இந்து மதமாக்கவும் அவர்களுடைய செயல் திட்டமாக இன்றைக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு இந்தியை திணிப்பதற்கு முன்பாக தமிழ்நாட்டில், அதாவது இங்கே தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பதற்கு முன்பாக இந்திக்காரர்களை திணிக்கின்ற வேலைகளை அவர்கள் இப்பொழுது கூடுதலாக செய்கிறார்கள். எப்படி வந்து இலங்கையிலே அந்த தனித்த தேசிய இனத்தினுடைய, தமிழ் தேசிய இனத்தினுடைய அந்த இருப்பை பாதுகாப்பதற்காக விடுதலை புலிகள் கருவியேந்தி போராடினார்களோ, எப்படி தமிழ் தேசிய இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று விடுதலை புலிகள் துவங்கினார்களோ, விடுதலை புலிகள் அமைப்பை துவங்கினார்களோ, அந்த சூழலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். எப்படி திட்டமிட்டு சிங்கள குடியேற்றத்தை தேசிய இனத்தினுடைய அந்த பகுதிகளில் அவர்கள் திட்டமிட்டு நடத்துகிறார்களோ, சிங்கள குடியேற்றத்தை தமிழர் பகுதிகளில், அதே போல தமிழ்நாட்டில் இங்கே திட்டமிட்டு இந்திய குடியேற்றத்தை நிகழ்த்துகிறார்கள். நீ எங்க பார்த்தாலும் இந்தி பேசக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். கடைகளுக்கு போனாலும் சரி, ஹோட்டலுக்கு போனாலும் சரி, எங்கு போனாலும் சரி, இந்தி பேசக்கூடியவர்களை அங்கே அமர்த்துகிறார்கள். பெரிய ஹோட்டல்கள் மட்டுமல்ல, சின்ன ஹோட்டல்களாக இருக்கட்டும், ரயில் நிலையங்களாக இருக்கட்டும், அல்லது வேற தேநீர் கடைகளாக இருக்கட்டும், எல்லோரும் இந்தி பேசக்கூடியவர்களாக திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்கிறார்கள். இது சாதாரணமாக வேலை வாய்ப்புக்காக வந்திருக்கிறார்கள், வேலை வாய்ப்புக்காக இங்கே நிமிர்த்தப்படுகிறார்கள் என்பது அல்ல, இது திட்டமிட்ட ஒரு செயல். இந்தி திணிப்புக்கு முன்பாக இந்தியக்காரர்களை இங்கே திணித்து தமிழ் தேசிய திட்டத்தினுடைய அடையாளத்தை அவர்கள் இதை மட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டிலே திராவிட அரசியலுக்கு எதிராக ஒரு கும்பல், அவர்கள் தமிழர் என்ற பெயரில் அவர்கள் ஒரு பக்கம் செயல் திட்டத்தை அங்கே நடைமுறைப்படுத்துகிறார்கள், அல்லது அது குறித்து பேசுகிறார்கள். ஆரியம் திராவிடம் என்கின்ற அந்த அரசியலை, புரட்சியாளர் அம்பேத்கர், இந்தியாவிலே ரெண்டு இனங்கள் தான் இருக்கின்றது, ஆரியமும் திராவிடமும் தான், ரெண்டு இனத்திற்கான யுத்தம் தான் இங்கே தொடர்கின்றது. அந்த யுத்தத்தில் தான் நாம் இன்றைக்கு திராவிடத்தினுடைய நீட்சியாக இன்றைக்கு நாம் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து தொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் தந்தை பெரியார் அவர்களும் அதே கோணத்தில் இங்கே சொன்னார்கள். அப்போ இந்த ஆரிய திராவிட யுத்தத்தை நீர்த்து போக செய்கின்ற வகையில், ஆரியத்துக்கு துணை செய்கின்ற வகையில், ஆரியத்தினுடைய எடுபடிகளாக, ஆரியம் என்பது பார்ப்பனியம் தான், அந்த பார்ப்பனியத்தினுடைய எடுபடிகளாக இங்கே தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில், தமிழர் என்கின்ற பெயரில் இன்றைக்கு ஆரியத்துக்கு பார்ப்பனியத்துக்கு சேவகம் செய்கின்ற வேலையை இங்கே ஒரு கும்பல் இங்கே திட்டமிட்டு செய்கிறார்கள். அவர் யார் என்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் யார் என்பதை உங்களுக்கே அது தெரியும். ஏனென்றால் இன்றைக்கு அமித்ஷா போன்ற, மோடி போன்ற, ஆர்எஸ்எஸ் ஆல் இயக்கப்படுகின்ற அவர்களுடைய செயல் திட்டம் ஒரு பக்கம் இப்படி போய்கொண்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டிலே இப்படியான ஒரு செயல் திட்டத்தை திராவிட மீது அவர்கள் வந்து கால் புணர்ச்சி கக்குகின்ற ஒரு வேலையை செய்கிறார்கள். திராவிட அரசியல் குறித்து, திராவிட அந்த மரபினம் குறித்து, ரேஸ் குறித்து புரட்சியாளர் அம்பேத்கர் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதெல்லாம் யாரும் இங்கே இருக்கின்ற அரைவேக்காடுகள், இங்கே இருக்கின்ற பேசுகின்ற தமிழ் தேசிய பேசுகின்ற போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற அரைவேக்காரர்களுக்கு அது புரியாது. ஆனால் கையெழுத்துக்கு நாம் தமிழர் என்று வேணால் சொல்லலாம், ஆனால் அதில் இருக்கின்ற அரசியலை தெரியாது. இன்றைக்கு எப்படியெல்லாம் அவர்கள் வந்து சூது சூழ்ச்சியோடு செய்கிறார்கள். கடந்த 2020 நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பப்பட்டது. அங்கே இருக்கின்ற அமைச்சர் பிரகலாத் சிங் அவர்கள் கேட்கிற அவர்களிடம் அவர் பதில் சொல்கிறார், மொத்தம் எவ்வளவு தமிழ்நாட்டில் தமிழர் தமிழ் மொழி பேசுவதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகின்றது, இந்திக்கு எவ்வளவு ஒதுக்கப்படுகின்றது, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு ஒதுக்கப்படுகின்றது, தெலுங்குக்கு எவ்வளவு ஒதுக்கப்படுகின்றது என்ற கேள்விக்கு அவர் விளக்கிய அந்த விளக்கம் என்பது நாடாளுமன்றத்தில் இன்றைக்கும் அவையில் இருக்கின்றது. 2019 அதுக்கு முன்பு 18-17 இந்த 3 சமஸ்கிருதத்துக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட நிதி என்பது 643 கோடி ரூபாய். இன்றைக்கும் நீங்கள் இணையத்தில் பார்க்கலாம். ஆனால் மத்திய இங்கே செம்மொழி நிறுவனத்திற்கு, செம்மொழி ஆய்வு நிறுவனத்திற்கு தமிழ் மொழிக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி, அது வளர்ச்சிக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி என்பது வெறும் 22 கோடி ரூபாய் அந்த 3 மற்ற தெலுங்குக்கோ கன்னடத்துக்கோ 8 கோடி ரூபாய் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக பிரகலாத் சிங் அவர்களே நாடாளுமன்றத்தில் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஆக இப்படி வெளியிலே பேசுவது ஒன்று, நாங்கள் தமிழ் மொழிதான், தமிழுக்காகத்தான் பேசுகின்றோம்,
தமிழ் மொழியை கேவலப்படுத்துகின்ற மாதிரி ஒரு உரையாடலை அன்றைக்கு காசி தமிழ் சங்கத்தில் மோடி போன்றவர்கள் பேசியிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அவர் மாதிரி யாரும் பேசவும் முடியாது. அவ்வளவு மோசமாக, அவ்வளவு கேவலமாக தமிழ் மொழியை இழிவுபடுத்துகின்ற வேலையை செய்கிறார். அதற்கும் கைதட்டுகிறார்கள். இங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் இங்கிருந்து போறாங்க, கைதட்டுறதுக்காக போறாங்க. இளையராஜா உள்ளிட்ட அத்தனை பேருமே. ஏன் இதை இந்த இடத்துல சொல்கிறோம் என்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் தேசியத்தினுடைய அடையாளத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தேசியத்தினுடைய அடையாளம் என்பது நமக்கு தமிழ் தேசிய இனம்தான். அந்த இனத்தினுடைய அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 37 தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே வீரச்சாவு இந்தி எதிர்ப்புக்காக இங்கே இந்த மண்ணில் சந்தித்தோம். இன்றைக்கும் அந்த தொடர்ச்சி தான், அந்த நீர்வுத்த நெருப்பு தான். அந்த வீரச்சாவடைந்தவர்களுடைய பட்டியலில்லாம் நம்முடைய தலைவர் தங்கவேல் அவர்கள் இருக்கிறார்கள். 80 நிறைந்த முதியவர். இன்றைக்கும் அவர் தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும், தமிழ் தேசிய இனத்துடைய அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும், இந்தியை எதிர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் தன்னை ஈகம் செய்திருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு மேற்பதிகள் இயக்கம் இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் போன்ற இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றோம். அந்த அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் செயல்பட்டு வருகின்றோம். இந்து ராஷ்டிரம் படைப்பதற்காக அவர்கள் தொடர்ச்சியாக, இந்து ராஷ்டிரம் என்பது வெறும் இந்துக்களுக்கான ராஷ்டிரம் இல்ல, அது பார்ப்பனர்களுக்கான ராஷ்டிரம். அந்த பார்ப்பனர் ராஜ்யத்தை படைப்பதற்காக பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மற்ற சூத்திர சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இந்து என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு செயல்படுத்தி அவர்களை கட்டுக்குள் வைத்துக் கொண்டு இந்து ராஷ்டிரத்தை படைக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, உறவுகளே, நாம் விழிப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாளைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள். ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கர் மணிமண்டபத்திலும் கோயம்பேடு அம்பேத்கர் சிலையில் மாலை அணிவிப்போம். ஆனால் அங்கே வருகின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் மாலை அணிவிப்பது என்பது அவர்களுடைய உரிமை, அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. ஆனால் அவர்கள் மேடை ஏறி பாரத் மாதா கி ஜெய் என்று முழக்கமிடுவது, புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் பாரத் மாதாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? என்னை விட என் நாடு பெரிது, என் நாட்டை விட என் மக்கள் பெரிது என்று தேசம் குறித்து கேள்வி எழுப்பியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்படி வெளிப்படையாக அந்த தேசம் குறித்து கேள்வி எழுப்பியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த மேடையிலே அவருடைய முன்பு நீங்கள் பாரத் மாதாக்கி ஜெய் என்று போட்டால் நாங்கள் சும்மா இருக்க முடியாது. நான் காவல்துறைக்கு மெத்த பணியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாளைக்கு அங்கே அம்பேத்கர் மணிமண்டபத்திற்கு இந்த மாதிரியான கும்பல், உதிரி கும்பல், RSS பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த, இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் வருவதாக சொல்கிறார்கள். கடந்த முறை நாங்கள் எச்சரித்திருக்கிறோம். மாலை போடுவதற்கு எங்கு வேணாலும் போடலாம். ஆனால் அம்பேத்கர் மணிமண்டபம், அம்பேத்கருடைய கொள்கை என்ன? புரட்சியாளர் அம்பேத்கர் தன் வாழும் வரை இந்து என்பதை அடையாளத்தை அழித்தொழித்தவர். நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்தேன், ஆனால் சாகும் போது இந்துவாக சாக மாட்டேன். இந்து என்கின்ற அடையாளம் எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி இந்து என்பது என்கின்ற அந்த அடையாளத்தை உதறி தள்ளியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் இந்துவாக இருந்து கொண்டு, இந்துவை அடையாளப்படுத்திக் கொண்டு பாரதிய ஜனதா RSS சார்ந்தவர்கள் அங்கே அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு வருவது என்பது நாங்கள் சொல்லத்தான் முடியும். நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை நான் காவல்துறை பொறுப்பை ஒப்படைக்கிறேன். நான் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பவர் நெருப்பு, இந்துத்துவத்தை எரித்தவர், எரித்துக் கொண்டிருப்பவர், பார்ப்பனியத்தை எரித்துக் கொண்டிருப்பவர், சனாதனத்தை எரித்துக் கொண்டிருப்பவர். இந்த சனாதனத்தை டிசம்பர் 27 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எரித்தார்கள். 1927 டிசம்பர் 25 சனாதனத்தை அந்த மனுஷமிரிதியை எரித்தவர். ஆனால் மனுஷமிரிதியை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக, மனுஷமிரிதியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா RSS சங் பரிவார அமைப்புகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த பெயரிலேயே அவர்கள் செயல்படுவது என்பதை விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். யார் அனுமதித்தாலும் விடுதலை சிறுத்தைகள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை மட்டும் நான் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்தி திணிப்பு என்பதும் ஒரு சனாதனத்துடைய வடிவம்தான். பன்முகத்தன்மையை, இங்கே இருக்கின்ற பன்முகத்தன்மை புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் தகர்க்க முயற்சி செய்கின்ற, அந்த பன்முகத்தன்மையை அழித்தொழிக்கின்ற, அந்த மத சுதந்திரத்தை அழித்தொழிக்கின்ற வேலையை அவர்கள் செய்ய துடிக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளிலே அவர்கள் பாபர் மசூதியை இடித்தார்கள். இஸ்லாமியர்கள் குடியிருப்புகளை அவர்கள் தகர்த்தார்கள். இஸ்லாமியர்கள் வாழ்விடங்களை தகர்த்தார்கள். இஸ்லாமியர்களுடைய அந்த வாழ்வாதாரங்களை சிதைத்தார்கள். இதெல்லாம் திட்டமிட்ட சதி, திட்டமிட்ட செயல்பாடு. இஸ்லாமிய வெறுப்பை கக்குகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் இஸ்லாமியர்களும்
தலித்துகளும் மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் இணைந்து வாழ்வதற்கான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்தவர். அப்படிப்பட்ட அந்த நாளில ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் மாலையை அணிவிக்க அனுமதிக்க மாட்டோம் என்பதை மட்டும் இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த சனாதனத்தை எதிர்ப்பது என்பது இந்தி மொழியை எதிர்ப்பது. இந்தி மொழியை எதிர்ப்பது என்பது சனாதனத்தை எதிர்ப்பது, ரெண்டும் ஒன்றுதான். இன்றைக்கு நீங்க இந்தியை திணிப்பதன் மூலமாக நீங்க சனாதனத்தை வேறொரு வடிவில் நீங்கள் அனுமதிக்க முயற்சிக்கிறீர்கள், அதை நுழைக்க முயற்சிக்கிறீர்கள். அதை விடுதலை சிறுத்தைகள் அனுமதிக்க மாட்டோம், இந்த போராட்டம் தொடரும். ஏதோ இது வந்து இன்றைக்கு இரவில் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்திவிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு அப்படியே கலைந்து போகின்றவர்கள். நாளை காலையில தமிழ்நாடே சந்திக்க வேண்டும் என்றாலும் அந்த களத்திலே நிற்பவர்கள் இந்த களத்திலே இருப்பவர்கள் எல்லா இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும். ஏனென்றால் இந்தி திணிப்புக்கு எதிராகத்தான், இந்துத்துவத்துக்கு எதிராகத்தான், சனாதனத்துக்கு எதிராகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்திக் கொள்கிறது. அதனை தொடர்ச்சியாகத்தான் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிலே முன்மாதிரி மாநிலமாக புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்களுடைய வழியிலே இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமையில் ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் துணிந்து கேட்கின்றோம், வருகின்ற இந்த கூட்டத்தொடரிலே, சட்டசபை கூட்டத்தொடரிலே வடவர் அவர்கள் வருகின்ற அந்த வடக்கிருந்து வருகின்ற வடக்கிந்தியர்களுடைய அந்த போக்கை கட்டுப்படுத்துகின்ற வகையில், அதை ஒழுங்குபடுத்துகின்ற வகையில, முறைப்படுத்துகின்ற வகையில தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு தீர்மானத்தை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.